ஹரி ஓம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் திற்கான 3 இயல்களும் முடிவடைந்தது. அதனால் நாம் இன்றைய வகுப்பிலிருந்து திருப்புதல் செய்ய போகிறோம், அதாவது ரிவிஷன் பண்ண போகிறோம், ரீகால் பண்ண போகிறோம், நினைவுபடுத்தி பார்க்க போகிறோம். ஆகையினால் மாணவர்கள் உங்களுடைய புத்தகத்தில் இயல் 1 பக்கம் எண் 4 மதிப்பீடு தலைப்பில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகாவ நாம் இன்றைய வகுப்பில் மார்க் பண்ணுவோம். எடுத்து வச்சுக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அதுதான் தலைப்பு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. புத்தகம் உள்ள மாணவர்கள் கையில் புத்தகங்களையும், ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீன்லேயும் ஆன்சரை பார்க்கலாம். ஏற்கனவே நீங்கள் இதை நடத்தும் போதே விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தால் கூட நாம் இன்னொரு முறை இதை நினைவுபடுத்தி பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஆப்ஷன் A, சமூகம், நாடு, வீடு, தெரு. பதில் சமூகம். 2, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும் மகிழ்ச்சி, கோபம், வருத்தம், அசதி. என்ன பதில்? அசதி. 3, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். நிலையென்று, நிலவென்று, நிலவன்று, நிலவு என்று. ஆப்ஷன் நெடில் ஆ. 4, தமிழ் கூட்டல் தமிழ் எங்கள். ஆப்ஷன் ஆ நெடில். 5, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அமுது கூட்டல் தென்று, அமுது கூட்டல் என்று, அமுது கூட்டல் ஒன்று, அமு கூட்டல் தென்று. இதுக்கோ பதில் ஆ நெடில், அமுது கூட்டல் என்று. 6, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். செம்மை கூட்டல் பயிர், செம் கூட்டல் பயிர், செமை கூட்டல் பயிர், செம்பு கூட்டல் பயிர். அ குறில் செம்மை கூட்டல் பயிர். நாம் இதை மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்துட்டோம். இதில் நீங்கள் ஏதாவது சரியான விடையை குறிக்கலை அப்படின்னா இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக, பொறுத்துக நாம் பார்க்க போகிறோம். இப்போ நாம் இடது பக்கத்தில் கேள்வியும் வலது பக்கத்தில் பொருந்தக்கூடிய சொல்லையும் கொடுத்துருக்காங்க, அதை நாம் பொருத்தி பார்க்க போகிறோம். 1, விளைவுக்கு நீர். நாம் என்ன செய்கிறோம்? இப்போ டைரெக்டாக அம்புக்குறியிட்டு அந்த ஆன்சரை காட்டுறோம். நீங்கள் அந்த இடத்துல 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது இயைபு சொற்கள்னா கடைசி சொற்களினுடைய ஓசை, எழுத்து ஒரே மாடலில் நாம் மார்க் பண்ண போகிறோம். முந்தின பக்கத்தில் உங்களுக்கே தெரியும், நம்ம எடுத்துக்காட்டிலிருந்தே மார்க் பண்ணுவோம். பேர், நேர். அடுத்த ஸ்டான்ஸால் பேர், நீர். அதுக்கடுத்த ஸ்டான்ஸால் பேர், ஊர். அடுத்ததில் பால், வேல். அடுத்தது வான், தேன். அடுத்தது தோல், வாள். அந்த செய்யுள் பயிற்சியில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, அதெல்லாம் உங்களுக்கு அந்த
அந்த வகுப்பிலேயே அந்த ஆசிரியர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் படிச்சிக்க வேண்டியது. அடுத்தது நாம் தமிழ் கும்மி அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற செய்யுள் பகுதிக்கான சரியான விடையை பார்க்கலாம். பக்கம் எண் 7. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். பக்கம் எண் 7. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். பன்மை, மேன்மை, பொறுமை, சிறுமை. ஆப்ஷன் ஆ, நெடில், மேன்மை. 2. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி, நிலா, வானம், காற்று. மேதினிங்கிறது உலகம்ன்ற பொருளை தரும், உலகம்தான் சுருங்கும். நிலா, வானம், காற்று எல்லாம் இயற்கை பொருள், அது என்ன செய்யாது, தகவல் தொழில்நுட்பத்தால் சுருங்காது. அதனால் அ மேதினி, அதுதான் சென் கூட்டல் தமிழ், செம் கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். ஆப்ஷன் ஈ, நெடில் ஈ, செம்மை கூட்டல் தமிழ். 4. அடுத்தது விநாயகன் 4. பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். பொய் கூட்டல் அகற்றும், பொய் கூட்டல் கற்றும், பொய்ய கூட்டல் கற்றும், பொய்கூட்டல் யகற்றும், பொய்கூட்டல் அகற்றும். ஆப்ஷன் அ, குரில், பொய்யகற்றும். 5. பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். பாட்டிருக்கும், பாட்டுருக்கும், பாடியிருக்கும், பாடியிருக்கும். ஆப்ஷன் அ, குரில், பாட்டிருக்கும். 6. 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். 8 திசை. தவறு, முதல்லிருந்து 8 திசை. இதில் நமக்கு முதல் விடை ஆப்ஷன் அ, குரில், 8 திசை. அடுத்த தலைப்பு நயம் உணர்ந்து எழுதுக. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள்னால் முதல் எழுத்து நமக்கு ஒரே மாதிரியாக அமையும், அதை தான் அமைப்போம். பாடலில் முதல் எழுத்து வரக்கூடிய ஒன்று போல் வரக்கூடிய சொற்களை மார்க் பண்ண போகிறோம். நாம் கொட்டுங்கடியில் உள்ள கோ, குரில், கோதையரே, கோ. 8 திசை ஏ, எட்டிடவே ஏ. ஊழி, ஊ, ஊற்றெனும் ஊ. ஆழிப் ஆ. அழியாமலே அ. பொய்யகற்றும் பொ, பூண்டவரின் பூ. மெய்புகட்டும் மே, மேதினி மே. 2. கேள்வி நயம் உணர்ந்து எழுதுது தெரிஞ்சுக்கலாம். நாம் பாடல் அடிகளில் 2 எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. பாடலடிகளில் 2 எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. பாடலுக்குள்ளே போகிறோம் நாம் இப்போ. 2 எழுத்து கொட்டுங்கடி இட், 8 திசை இட். அடுத்த ஸ்டான்ஸால் எட்டிடவே இல்லை கூட இட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த ஸ்டான்ஸால் ஊழி, ஆழி, அழியாமலே, ழி ழி ழி. பொய்யகற்றும் ஈ, மெய்ப்புகட்டும் ஈ.
இதெல்லாம் இரண்டாம் சொல் ஒரே மாதிரி அமைவதை எதுகை சொல் சொல்லுவோம். நாம் கேள்வியன் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக அப்படி நமக்கு கேட்டாங்க அப்படின்னா, நாம் கடைசி சொல் ஒரே மாதிரி எழுதணும். புத்தகத்தில் இல்லைனாலும் தெரிஞ்சுக்கலாம். நாம் அதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினாவை உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை படிச்சுக்க வேண்டியது. இப்போ நாம் பக்கம் எண் 13 உரைநடைக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகவுக்கு போகிறோம். சரி, தொன்மை என்னும் சொல்லின் பொருள் புதுமை, பழமை, பெருமை, சீர்மை. பழமை. எண் 2, இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இடன் கூட்டல் புறம், இடை கூட்டல் புறம், இடம் கூட்டல் புறம், இடப் கூட்டல் புறம். ஆனால் புத்தகத்தில் நமக்கு ஸ்க்ரீனில் இடன் கூட்டல் புறம், இடது கூட்டல் புறம், இட கூட்டல் புறம், இடப் கூட்டல் புறம் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் நமக்கு இடது கூட்டல் புறம் என்பது சரியான விடை. புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அதில் ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய விடைன்னு பார்த்தோம்னா, கொடுக்கப்படலைனாலும் கொடுக்கப்பட்ட விடைகளில் ஓரளவுக்கு பொருந்தக்கூடியது இடம் கூட்டல் புறம். அதனால் நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஸ்க்ரீனில் இடது கூட்டல் புறம் அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. 3, சீரிழமை. சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். சீர்கூட்டல் இளமை, சீர்மை கூட்டல் இளமை, சீரி கூட்டல் இளமை, வல்லினையர் சீர்கூட்டல் இளமை. அதில் ஆப்ஷன் அ குறில் சீர்கூட்டல் இளமை, சீரிழமை. அடுத்தது 4, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அ சிலம்பதிகாரம், ஆ சிலப்பதிகாரம், இ சிலம்பு சிலம்புதிகாரம், ஈ சிலப்பதிகாரம். இதில் ஆப்ஷன் ஆ நெடில் ஆ சிலப்பதிகாரம். 5, கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். கணினி தமிழ், கணினி தமிழ், கணினி தமிழ், கணினி தமிழ். ஆப்ஷன் 2, நெடில் ஆ கணினி தமிழ் வல்லினம் மிகவும், அதாவது ஒரு மெய்யெழுத்து அங்கே அதிகமாக வரும். 6, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் கண்ணதாசன், பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன். நெடில் ஆ பாரதியார். அடுத்தது 7, மா என்னும் சொல்லின் பொருள் டேஷ் மாடம், வானம், விலங்கு, அம்மா. அடுத்தது நாம் கோடிட்ட இடத்தை நிரப்புக அதுக்கு போகிறோம். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. ஸ்க்ரீனில் நாம் ஆன்சரை பார்க்குறோம். அடுத்தது முதலாவது கோடிட்ட இடத்திற்கான பதிலை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், மொழி. 2வது கேள்விக்கான விடையை பார்ப்போம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்
தொல்காப்பியம். என்ன காப்பியம்? தொல்காப்பியம். விடை நமக்கு ஸ்க்ரீனில் எழுதுகிறாங்க. தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மார்க் பண்ணிட்டோம். எண் 3, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்ன்ற கேள்விக்கு எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்தது வாய்மொழியாக சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு பொருத்தமான பதிலை நீங்களாகவே சொந்த நடையில் எழுதலாம். தனிச்சிறப்பு, தமிழ்மொழி தனிச்சிறப்பு மிக்க மொழி. நாள்தோறும் சத்தான உணவை உட்கொள்ள வேண்டும். இதுபோல் நீங்களும் சொந்த நடையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி வாக்கியத்தில் அமைக்கணும். அதில் இருக்கிற குருவினா சிறுவினாவை நாம் ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம். மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் 3 பகுதியிலிருந்து சரியான விடை, கோடிட்டிடம் மற்றும் சில பயிற்சிகளை பார்த்தோம். இதை நாம் மறுபடியும் அடுத்த வகுப்புக்குள்ளே நல்ல முறையில் நீங்கள் புரிஞ்சு மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த வகுப்பில் நாம் இலக்கண வகுப்பிற்கான மதிப்பீடை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.